தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரானே. ஆமென். ஆண்டவர்களோடு இருவாராக நற்படிப்பிற்காகவும் வளமான எதிர்காலம் அமையவும் மரிய லூயிஸ் அல்போன்ஸ் லூயிஸ் குடும்பத்தினர் அன்னைக்கு நந்தியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் செல்வராஜப்பா செல்லப்பன் மேரி தங்கம் விக்டர் தேவசிங் மற்றும் யார் இல்லையாதார் மக்களுக்காகவும் மேகி மரி கோன்வேர்செல் ஆண்டன் ஷெஃபேர் மற்றும் யார் இணையாதார் மக்களுக்காகவும் அருமைநாதன் கார்டன் பெரி ஆண்மலை பாட்டிக்காகவும் ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாட்டிக்காகவும் அந்துவான் ஜோசப் பியர் ஜிசேல் ராசாத்தி பிரியர் அலிபேர் பியர் ரோஜா பிரான்சுவா இவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும் லூர்து எர்னஸ்ட் சபரிமுத்தம்மாள் சகுந்தலா ஆண்மலை பாட்டிக்காகவும் சந்தியா உடல் உள்ள நலனுக்காகவும் பயணம் பாதுகாப்பாக அமையவும் ஆரோக்கிய அந்தோனி பிரபாகர நற்படிப்பிற்காகவும் நல்ல உடல்நலுக்காகவும் தாமஸ் அந்தோனி ராஜையா மரிய செல்வம் அந்தோனி பிச்சை மரியம்மாள் ஆண்மலை பாட்டிக்காகவும் ஜெயபால் அல்போன்சா குடும்பத்தில் நினைத்த காரியம் நிறைவேறவும் லியோ குரூஸ் தீபா குடும்பம் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் ஸ்டீபன் சோபியா நல்ல முறையில் குழந்தை பிறந்ததற்கு அன்னைக்கு நன்றியாகவும் வியாகுலம் ஆரோக்கியம் மரிய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் உடனுடல் நலனுக்காகவும் மைக்கேல் அந்தோனி அந்தேசியா மரி அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் சூசிராஜ் பிரீத் ஜெனிஃபர் உடல்நலத்திற்காகவும் ஸ்டீபன் ராஜ் தொழில் வளம் பெறவும் அருண் அல்போன்சா தொழில் முன்னேற்றம் பெறவும் ஷீபா பெர்லின் 9வது பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியாகவும் இரையாசர் வேண்டியும் நல்ல உடல்நலுக்காகவும் மேத்தில் மெரிந்தா மேரி உடல்நலத்திற்காகவும் மேலும் உடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே இறைவனை இறங்கி வந்தாள். அன்னை மரியாவுக்கு வணக்கமாக இன்றைக்கு இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். மேலும் இந்த நாளிலே பார்த்தலமேயு திருத்தூதருடைய விழாவையும் கொண்டாடுகின்றோம். நாம் அனைவரும் அன்னையினுடைய அடிச்சுவட்டிலே அப்போஸ்தலர்களாக இறை நற்செய்தி அறிவிக்கின்றவர்களாக சாட்சிகளாக வாழ வர வேண்டி நமக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் சிறப்பாக வேண்டும். திருப்பலியை நம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாயிருக்கின்ற நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் அனைத்திற்கும் மன்னிப்பை கேட்போம், மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் பாவங்கள் பல செய்தேன், என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கட்டியான புனித மரியாதையும் வானத்துத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாய் காண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இறக்கம் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
புனித கன்னி மரியாவை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டே அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தவும் மீட்பின் மொழியது நோக்கினை உம்மில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள்மீராக உம்மோடு தூயாமையாரின் ஒன்றிப்பிலே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். 12 அடிக்கற்களின் மீதும் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 9-14 முடிய. சகோதர சகோதரிகளே, 7 வானதூதர்களுள் ஒருவர் வந்து, வா ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மணமகளை உனக்கு காட்டுவேன் என்று என்னிடம் கூறினார். தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்றும் படிகக்கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துளங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3 அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிகற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஏழை பேருடையாரி பாரும்
என்று கூறினார். நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ராயலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல் என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்த பொழுதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ராபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ராயல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறேன்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. கிறிஸ்து இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே பார்த்தலமேயு என்னும் திருத்தூதருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த விழா திருப்பலியிலே நாம் கலந்து கொள்கின்றோம். குறிப்பாக இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே, இந்த திருத்தலத்திலே அன்னையை தரிசிக்கவும் இந்த திருப்பலியில் பங்கெடுக்கவும் வந்திருக்கின்ற அன்பு பிள்ளைகள், ஆசிரியர் பெருமக்கள், சேக்ரட் ஹார்ட் ஸ்கூல் தஞ்சாவூரிலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து அன்பு குழந்தைகளையும் வரவேற்கின்றோம். இவர்களுடைய நற்படிப்பிற்காகவும் வளர்ச்சிக்காகவும் வாழ்விற்காகவும் இந்த பள்ளியினுடைய நற்கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த நத்தனியேல், ஆண்டவர் இயேசு, இந்த இரண்டு பேரையும் மையமாக வைத்து இரண்டு முக்கியமான வெளிப்பாட்டை நாம் இங்கே பார்க்கின்றோம். முதலில் ஆண்டவர் இயேசு நத்தனியேல் யார் என்று வெளிப்படுத்துகின்றார். அவர் எப்படிப்பட்டவர்? உண்மையான இஸ்ராயலர். ஒரே ஒரு வார்த்தையிலே நத்தனியேலை பற்றி ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்கின்றார், கபடற்றவர். இவர் உண்மையான இஸ்ராயலர், கபடற்றவர் என்று சொல்கிறார். பிலிப்பு அவரை கொண்டு சென்று ஆண்டவர் இயேசுவிடம் காட்டிய பொழுது நத்தானியலை பற்றி ஆண்டவர் இயேசு இவ்வாறு சொல்கின்றார். பிறகு பிலிப்பு கொண்டு சென்ற இந்த நத்தானியேல் என்ன சொல்கின்றார் என்றால், ஆண்டவர் இயேசு யார் என்று அவர் நமக்கு அறிவிக்கின்றார். ராபி, நீர் இறைமகன், இஸ்ராயல் மக்களின் அரசன் என்று அவர் அந்த வெளிப்பாட்டை கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நத்தனியேல் கபடற்றவர் என்று இயேசுவும், இயேசு ஆண்டவர், இறைமகன், இஸ்ராயல் மக்களின் அரசன் என்று நத்தனியேலும் ஒருவர் மற்றவரை வெளிப்படுத்தி அறிக்கையிடுகின்ற இரண்டு முக்கியமான கருத்துக்களை நாம் இங்கே பார்க்கின்றோம். இதனுடைய பொருள் என்ன? அன்புக்குரியவர்களே, நத்தனியேல் கேட்கின்றார், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று கேட்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கடவுளின் மகன், அவருக்கு எல்லாம் தெரியும். எனவே நத்தனியேல் கேட்ட கேள்விக்கு, உன்னை அத்திமரத்தின் கீழ் கண்டேன், அப்பொழுதே உன்னை பற்றி எனக்கு தெரியும் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இதுதான் கடவுள் எல்லாவற்றையும் அறிந்தவர் என்பதற்கு ஒரு அடையாளமாக, ஒரு நிரூபணமாக இருக்கிறது. கடவுளுக்கு எதுவும் மறைவாக இருப்பது அல்ல. நாம் ஒவ்வொருவரும் இறைவன் முன்பாக இருக்கின்ற வேளையிலே இறைவன் நம்மை முழுமையாக அறிந்திருக்கின்றார். எனவே தான் இறைமையா சொல்கிறார், தாயின் கருவில் உருவாகும் முன்பே ஆண்டவர் என்னை அறிந்திருக்கின்றார் என்று சொல்கின்றார். எனவே இறைவனுக்கு எல்லாம் தெரியும், இறைவனுக்கு எல்லாம் எப்பொழுதும் அறிந்தவராக இருக்கின்றார். அவர்தான் கடவுள், அவர்தான் உண்மையான இறைவன். எனவே இயேசு ஆண்டவர் கடவுள், இறைமகன் என்பதனால் அவருக்கு எல்லாம் தெரிந்த ஒரு வகையிலே
நத்தானியேலை பற்றி அவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று சொல்கின்றார். அன்பிற்கினியவர்களே, ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நாம் அனைவரையும் தனிப்பட்ட விதத்திலே அறிந்திருக்கின்றார். அந்த தனிப்பட்ட அறிதல் என்பதானது அன்பின் அடிப்படையில் அடுத்ததாக தொடர்கிறது. காரணம், ஒருவரை பற்றி நாம் அறிகின்ற பொழுது அந்த அறிவே அடுத்த நிலைக்கான அன்பாக மாறிவிடுகிறது. எனவே இறைவன் நம்மை அறிகின்றார், அந்த அறிதலால் நம்மை அன்பு செய்கின்றார், அந்த அன்பினால் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கின்றார். எனவே இந்த நத்தனியலை ஆண்டவர் இயேசு அறிகின்றார், அதனால் அவரை அன்பு செய்கின்றார், அதனால் அவரை திருத்தூதராக அழைத்து தம்மை பின்பற்ற வேண்டுகின்றார். எனவே நத்தனியலை எவ்வாறு இறைவன் இயேசு அறிந்திருக்கின்றாரோ, அவருடைய உள்ளார்ந்த வகையிலே அவரை பற்றி தெரிந்திருக்கின்றாரோ, அவ்வாறு நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். நம்முடைய ஒவ்வொரு உள்ளார்ந்த நிலையையும் அவர் தெரிந்து வைத்திருக்கின்றார். நாம் யார் என்பது இறைவன் முன்பாக எப்பொழுதும் வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த முதல் வெளிப்பாடு நமக்கு தெரிகிறது. இரண்டாவது வெளிப்பாட்டை பாருங்கள். இந்த நத்தானியேல் ஆண்டவரை பற்றி அறிந்து, அவரை பற்றி தெரிந்து கொண்டு, அவரை அறிக்கையிடுகின்ற ஒரு வெளிப்பாட்டு உண்மையை பார்க்கின்றோம். அது என்ன அந்த வெளிப்பாட்டு உண்மை என்று சொன்னால், நீர் இறைமகன், நீர் ரபி, நீர் இஸ்ரவேல் மக்களின் அரசர் என்பதாகும். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவரும் திருமுழுக்கு என்னும் அருட்சாதனம் பெறுகின்ற பொழுது கிறிஸ்மா என்ற தைலமானது பூசப்படுகிறது. இந்த கிறிஸ்மா தைலத்தால் அபிஷேகம் செய்யப்படுகின்றார்கள். ஒவ்வொருவரும் இந்த அபிஷேகத்தை குறைந்தபட்சம் இரண்டு நிலைகளிலே பெற்றுக் கொள்கிறார்கள். குருக்கள் மூன்று நிலைகளிலே இதை பெற்றுக் கொள்கின்றார்கள். எனவே தான் அன்புக்குரியவர்களே, முதல் நிலையிலே இந்த அபிஷேகத்தை திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்திலே பெற்றுக் கொள்கின்றார்கள். இரண்டாவதாக உறுதி பூஸ்தல் என்னும் அருட்சாதனத்திலே பெற்றுக் கொள்கிறார்கள். மூன்றாவதாக குருத்துவம் என்ற அருட்பொழிவிலே பெற்றுக் கொள்கிறார்கள். ஆக இந்த அருட்சாதனமாகிய இந்த திருமுழுக்கு என்னும் நிலையிலே கிறிஸ்மா தைலம் பூசப்பட்டு நம்முடைய உச்சம் தலையிலே அபிஷேகம் செய்யப்படுகிறது. இரண்டாவதாக உறுதி பூஸ்தல் என்னும் அருட்சாதனத்திலே நமது நெற்றியிலே கிறிஸ்மா தைலம் பூசப்பட்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது. குருத்துவம் பெறுகின்ற பொழுது குருக்களுக்கு உள்ளங்கையிலே இந்த கிறிஸ்மா தைலம் பூசப்பட்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது. எனவேதான் குருக்களுக்கு இறுதி அருட்சாதனம் நோயில் பூசுதல் கொடுக்கின்ற பொழுது உள்ளங்கையிலே அந்த இறுதி அருட்சாதன எண்ணெய் என்பது, நோயாளிகளின் எண்ணெய் என்பது பூசப்பட மாட்டார். அவர்களுக்கு அதற்கு பதிலாக உள்ளங்கையில் மேல் இருக்கக்கூடிய பகுதியில் தான் பூசுவார்கள். காரணம், இந்த அபிஷேகம் பட்ட இந்த கரத்தின் மேல் இன்னொரு தைலம் என்பது பூச முடியாது. எனவே மேல் பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த இடத்தில்தான் அந்த அபிஷேக தைல அந்த நோயாளிகளின் தைலத்தை பூசுவார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, முதல் நிலையிலேயே திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்திலே இந்த கிறிஸ்மா என்னும் தைலம் பூசுகின்ற பொழுது இந்த மூன்று அருட்பணிகளை ஒவ்வொரு கிறிஸ்துவனும் பெற்றுக்கொள்கிறார். இயேசு ஆண்டவர் போதகர் ரவி, இயேசு ஆண்டவர் இறைமகன், எனவே இயேசு ஆண்டவர் அரசர். எனவே இந்த அரசர், ஆசிரியர், ஆட்சியாளர் என்ற மூன்று நிலைகளுக்கான உரிமையையும் அந்த கடமையையும் ஒவ்வொரு திருமுழுக்கிலேயும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதைத்தான் அங்கே நத்தானியேல் அறிக்கையிடுகின்றார். ரவி போதகர், ஆசிரியர், நீர் இறைமகன், இறைவாக்கினர், கடவுளுடைய மகனாக கடவுளுடைய நிலையிலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து சொல்கின்றவர், இஸ்ரவேல் மக்களின் அரசர், எங்களை எல்லாம் வழி நடத்துகின்ற தலைவர், ஆட்சியாளர், இந்த மூன்றையும் தான் அன்புக்குரியவர்களே நத்தானியேல் அங்கே வெளிப்பாடாக அறிக்கையிடுகின்றார். எனவே இயேசு யார்? இயேசு போதகர், ஆசிரியர், ரவி. இயேசு யார்? இயேசு கடவுளுடைய மகன், இறைவாக்கினர், இறைவனுடைய நிலையிலிருந்து நம்மை நல்வழிப்படுத்துகின்றவர். இயேசு யார்? எல்லா மக்களுடைய அரசராக இருக்கின்றார். அவர் ஆட்சியாளர்,
தலைவர் நமக்கெல்லாம் முன் உதாரணமாக நம்மை முன்னெடுத்து செல்கின்றவராக இருக்கின்றார். எனவே இந்த மூன்று அடிப்படையான இறை தன்மையில் பங்கெடுக்கின்ற எல்லோருக்கும் இந்த மூன்றும் இருக்கிறது என்பதைத்தான் நத்தானியேல் அங்கே அறிவிக்கின்றார். எனவே நத்தானியேல் யார்? கபடற்ற உண்மையான இஸ்ராயலன் என்று ஆண்டவர் சொல்ல, ஆண்டவர் யார்? அவர் ரவி, இறைமகன், அரசன் என்று நத்தானியேல் அறிக்கையிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு உண்மையை நாமும் உணர்ந்தவர்களாக ஆண்டவர் யார் என்பதை நாமும் அறிக்கையிட வேண்டும். ஆண்டவர் முன் நான் யார் என்பதை இறைவன் என்னை அறிக்கையிட வேண்டும். இதுதான் அன்புக்குரியவர்களே உண்மையான இறை மனித உறவாக நாம் பார்க்கிறோம். நாம் கடவுள் முன்பாக அவருடைய பிள்ளைகள், நாம் கடவுள் முன்பாக இருக்கின்ற பொழுது அவர் நமக்கு இறைவனாக, தலைவனாக, ஆசிரியராக, ரவி என்று அழைக்கப்படுவராக இருக்கின்றார். இந்த உறவைத்தான் அன்புக்குரியவர்களே பார்த்தலேமேயு பெற்றிருந்தார். தனது திருத்தூத பணியை இதன் அடிப்படையிலே செய்தார். நாமும் ஒவ்வொருவரும் இந்த திருத்தூத பணியை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இறைவன் இயேசுவை நாம் ஏற்று அவர்தான் நம்முடைய ஆசிரியர் போதகர் என்பதை அறிந்து, அவர்தான் நமக்கு இறைமகன் மீட்பர் என்பதை உணர்ந்து, அவர்தான் நமக்கு தலைவர், ஆட்சியாளர், அரசர் என்பதை ஏற்று எல்லா மக்களுக்கும் அறிக்கையிடுகின்ற இந்த திருத்தூத பணியிலே நாமும் பங்கெடுக்க அன்னையினுடைய அருள் வேண்டுவோம். ஆண்டவருடைய ஆசை பெறுவோம். ஆமென்.
நன்றி கூறுவோம். அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய தந்தை கடந்த புகழுரையார் உம்மை கனிவளம் ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதில் இறுதி எல்லை வரை நீரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீன்பின் கரராம் உன் திருமகனின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததாம் உமது இரக்க திருத்தை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக போது அன்பைமான தூதர்கள் நடில் வழிபடுகின்றனர். உமது திருமுனி எக்காலத்தும் மகிழுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை வாழ்மையுடன் இறஞ்சி புகழ்ந்து அக்கடித்து பாடுவதாவது. நாங்கள்
இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி ஏறலோமை கொண்டாடுகின்றோம். இப்பலியினால் நீ குளம் கனிய திருகுணமானேன். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடன் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாகுவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனித வைக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித பார்த்திலமேயும், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையவராகவுமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் இன்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்முடைய ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்டும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகிலே பயணம் செய்கின்ற முதல் திரு அவையை சிறப்பாக முடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், ஏனையாயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உன் திரும்ப நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறில் இருக்கும்முடைய பிள்ளைகளை கனிவுடன் மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றிடலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்ற மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீ உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரின் என்னாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இவ்வுலகிலே இரையாட்சி வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி மன்றாடுவோமாக. Oh,
Thank you.
அந்த நற்கருணை அப்பத்திலே வருகின்ற ஆண்டவர் நமக்கு முக்கியமாக இருப்பது இல்லை. இந்த தேர் நமக்கு முக்கியமாக தெரிகிறது. ஆலயத்திற்குள் வந்து அமர்ந்து அமைதியாக திருப்பலியை கலந்து கொள்ள வேண்டும் என்பது நமக்கு தெரிவது இல்லை. மாதாவை நாம் புகழ்ந்து நாம் பாடுகின்றோம், இறை வார்த்தையை கேட்க மறுக்கின்றோம். எனவே பிரிவினை சபை சகோதரர்கள் சொல்வதில் என்ன தப்பு இருக்குது? பார்க்கறத கரெக்டா அவங்க ஜட்ஜ் பண்ணி சொல்றாங்க, இது மகா பெரிய தவறு. விசுவாசம் என்பது முதன்மையாக இருக்க வேண்டும், பக்தி என்பது அடுத்ததாக இருக்க வேண்டும். விசுவாசம் என்பது இறை வெளிப்பாட்டை அடிப்படையாக கொண்டது, பக்தி என்பது உன்னுடைய ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே அமைந்தது. எனவே விசுவாசத்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய வேளாங்கண்ணி பக்தர்கள் எங்கு சென்றாலும் திருப்பலி அங்கே கொண்டாடுவதற்கு, காண்பதற்கு, பங்கெடுப்பதற்கு வாய்ப்புகள் இருந்தால் முதலிலே திருப்பலி, நற்கருணை, அருட்சாதனங்கள், அதற்கு அடுத்துதான் மாதாவினுடைய அந்த பவனி, உங்களுடைய பக்தி முயற்சிகள் எல்லாம். முதலிலே நற்கருணை, முதலிலே நம் ஆண்டவர், அதுதான் அன்னை மரியா சொன்னாங்க, அவர் சொன்னதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாம் நினைக்கிறதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறோம். மாதாவினுடைய பக்தி ஆண்டவர் மேல் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திற்கு எந்த ஒரு இடைஞ்சலாகவும் தடையாகவும் இருக்கக்கூடாது. நான் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லுகின்றேன், அதை உள்வாங்க வேண்டியவர்கள் வெளியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள், அது அவங்களுக்கு எட்டாது, வெளியே போய் சொல்லுங்க. மாதா முக்கியம், மாதா இல்லாமல் இயேசு இல்லை, ஆனால் இயேசுதான் மையம், இயேசுக்காக தான் மாதா. எனவே இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இது போன்ற வெளி அடையாளங்களினால் நம்முடைய விசுவாசத்தை இழந்துவிடக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொண்டு திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும், நற்கருணை உட்கொள்ள வேண்டும். முடிந்த வரைக்கும் எங்கெல்லாம் உங்களுடைய வழிப்பயணத்திலே இந்த திருப்பலிக்கு வாய்ப்பு இருக்குமோ அந்த நேரங்களிலெல்லாம் அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நற்கருணை வாங்க வருகின்ற பொழுது முழு திருப்பலியில் பங்கெடுத்தவர்களாக இருக்க வேண்டும். முன்னமே சொல்லியிருக்கின்றேன், கடைசி நேரத்தில் ஆசீர்வாதம் அந்த கொடுக்கிற நேரத்தில் வந்து நற்கருணை வாங்குவது என்பது அர்த்தமற்றது. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொள்ளுங்கள். உங்களுடைய பக்தி முயற்சியை விட விசுவாசம் என்பது மேலானது என்பதை கருத்தில் கொண்டு அன்னையினுடைய ஆசீர் பெற உங்களுடைய வழிப்பயணம் சிறப்பாக அமைய, உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருஅவையை இவ்வருளடையாளத்தின் ஆற்றலால்